கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிறதுல பல்சமய நல்லுணர்வு இயக்கத்தின் போதைப் பொருட்களுக்கு எதிரான ரெண்டாவது விழிப்புணர்வு படம் உறுதி எல்லாம் பார்த்தேன், முதல் படத்தையும் பார்த்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே, ரெண்டு படமும் ரொம்ப அருமையாக எடுத்திருந்தார். ஹரிராஜன் எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குன்னு சொன்னேன், இல்லை வந்துட்டு போயிடுங்கன்னு சொன்னாருக்காக வந்தேன். போதை பொருள்கள் மட்டுமல்ல, போதை பழக்க வழக்கங்களும் நம்மளை அழிமையாக்கிறோம். சோம்பேறித்தனமே ஒரு போதை தான், எந்நேரம் வேலை செய்து கொண்டிருப்பது ஒரு போதை தான். நம்முடைய செல்லை வந்து அது ஒவ்வொரு செல்லும் மெமரியில் இருக்கும், அதுக்கப்புறம் மசில் மெமரின்னு பேர். ரெண்டுலேயும் போய் பதிவாயிடுச்சுன்னா 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அப்புறம் ஆயுஸ் முழுவதும் உங்களை அது அடிமையாக்கிவிடும். அதுதான் போதைப் பொருள்களுடைய, எந்தவித போதைப் பொருளும் இல்லாதனால தான் நான் இந்த வயது வரை எல்லா குரல்லிருந்து முகத்திலிருந்து நான் ஒழுங்காக வைத்து கொண்டிருப்பது அதனால தான். எந்தவித போதை மதுவோ இல்லை சிகரெட்டோ எதுவுமே கிடையாது இது வரைக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம நிதானமாக எத்தனை வயது வரை நாம் வந்து திட்டங்களை தீட்ட முடியும், குடும்பம் நல்லாயிருக்கும். அது ரொம்ப சிறப்பாக ரெண்டு படத்தையும் பண்ணியிருந்தார், அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டெப் இது. ஏன்னா என்கிட்ட கூட சமீபத்தில் சில நடிகர்கள்லாம் சொன்னாங்க, இளைஞர்கள் ரொம்ப மோசமாக அதில் இருக்கிறாங்கன்னு. அது அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பம் பாதிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜீனில் போய் அது கலந்து பிறக்க போகிற பிள்ளையும் அதே போதைப் பொருளுக்கு வரும், அதில் சந்தேகமே இல்லை. எத்தனையோ ஜெனரேஷன் பாதிக்கப்படும். அதனால மிக அருமையாக ஒரு இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாக பண்ணியிருக்காரு. அவர் வாழ்த்துக்கள் அவருக்கு, ஹரிராஜனுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். முக்கியமான வேலையின் காரணமாக நான் உடனடியாக போக இருப்பதால் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். உங்கள் அனைவரிடமும் நான் வருந்துகிறேன், நான் உடனடியாக செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். சார், நீங்கள் சில வார்த்தைகள், கதை ஐடியாவே உங்களது தான், ஸோ அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? சில வார்த்தைகள் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும், அனைவரும் உறுதியேற்க வேண்டும், அனைத்து மக்களும் இதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பல்சமய நல்லூர் இயக்கம் இதை தமிழ்நாடு அரசுக்கு சிறு துரும்பாக நாமளும் ஒரு உதவி செய்ய வேண்டும், ஒரு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதல் படம் ஒழுக்கம் என்ற ஒரு படத்தை, குறும்படத்தை தயாரித்து வெளியிட்டோம். அதே மாதிரி இப்பொழுது உறுதி என்ற திரைப்படத்தை, உறுதி என்ற குறும்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவிலேயே தமிழகம்தான் போதைப் பொருட்களுக்கு அடிமை கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, இந்தியா பூரா வந்து மிக ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த போதைப் பொருட்களுக்கு வந்து நிறையா மக்கள், இளைஞர்கள் சில புரிதல் இல்லாமல், இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் குடும்பத்தார்களும் இதற்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இது அறவே அகற்றப்பட வேண்டும். ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் பல்சமய நல்லூர் இயக்கம் இந்த குறும்படத்தை தயாரித்திருக்கிறது. இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இனி 2 மாதத்தில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும், போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் சைக்கிள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இரவும் பகலும் பாராமல்
பல்வேறு மக்கள் திட்டப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் இந்த 2 ஆண்டுகளில் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதை அனைவரும் அறிவார்கள். இந்த அதே மாதிரி இளைஞர்கள் மீது, பெண்கள் மீது, கல்லூரி மாணவர்கள் மீது மிகுந்த அக்கறையுடன் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு சிறு துரும்பாக பல்சமய நல்லூரு இயக்கமும் இனி வருகின்ற காலகட்டத்தில் பல்வேறு குறும்படைகளை தயாரித்து நாங்கள் வெளியிட இருக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் அழைத்தவுடன் சென்ற படத்துக்கே வருவதாக சொன்னார். இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த துவக்க விழாவை வந்து கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக அவருக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குறும்படத்தை ஐயா அவர்கள் மாண்புமிகும் முதலமைச்சர்களுடன் அவர்களிடத்திலும் கூறி கல்லூரி, ஸ்கூல் இந்த மாதிரி பகுதிகளிலெல்லாம் இந்த படத்தை வெளியிடுவதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என அவரிடத்தை கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டிருக்கும் ஊடகத்துறை பத்திரிகையாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஐயாவினுடைய 100 ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த 100 ஆண்டு விழாவை போற்றுகின்ற வகையிலேயும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இன்றைக்கு முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற இரவு பகல் பாராமல் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொள்கையினை விளக்குகின்ற வகையிலே போதைப்பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பிலே போதைப்பொருட்கள் இல்லாத அல்லது போதைப்பொருட்களுக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு படமாக உறுதி என்கின்ற இந்த விழிப்புணர்வு படத்தை குறும்படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கின்ற நம்முடைய தயாரிப்பாளர் முகமது ரபி அவர்களுக்கும் இதை சிறப்போடு இயக்கி நம்மையெல்லாம் இந்த மேடையிலே ஒருங்கிணைத்திருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நம்முடைய எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியினுடைய தலைவர் அன்புக்குரிய திரு நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய கோவை கோட்டை அப்பாஸ் அவர்களுக்கும் எம்எம் ராமசாமி அவர்களுக்கும் அதை போல ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வர இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் மஸ்தான் போன்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ராம்ஜி சாருக்கு தெரியும், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைத்துறை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு முன்னால் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாலே என்று எடுத்துக்கொண்டோமையானால் அடிக்கடி திரைத்துறை சார்ந்த நிகழ்வுகளிலே நான் பங்கு கொள்வது வழக்கம். இப்பொழுது கடந்த ஒரு 25-30 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் அரசியல் பணியை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் மங்கை ஹரிராஜன் அவர்கள் தன்னுடைய ஒழுக்கம் என்கின்ற அந்த முதலாவது குறும்பட நிகழ்ச்சிக்கே நாங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அன்றைக்கு வர இயலாத சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த உறுதிக்கு நிச்சயமாக உறுதியாக வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கின்றேன். இந்த உறுதி மூலமாக நாம் என்ன
புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், போதைப் பொருட்களுக்கு எதிரான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் உறுதியோடு இருக்க வேண்டும், போதைப் பொருட்களுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்கின்ற உறுதியை இளைஞர் சமுதாயத்திலே மாணவர் சமுதாயத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த குறும்படத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு தெரிவிக்கின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்களெல்லாம் சொன்னதை போல, தமிழகத்திலே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இயன்ற வரையிலே தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில தீய சக்திகள் அதை ஏதாவது ஒரு மறைமுகமாக கொண்டு வந்து விடுவார்கள். அதிலே இருந்து இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்றியாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த ஒளிமயமான இளைஞர்களை கொண்டிருக்கிற ஒரு எதிர்கால தமிழகம் உருவாக முடியும். போதைப் பழக்கத்துக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அத்தோடு தொலைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். அதிலிருந்து அவன் மீளவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. எனவே இதை இன்றைக்கு இளைய சமுதாயத்துக்கு உணர்த்துகின்ற வண்ணம் இது போன்ற குறும்படங்கள் இன்றைக்கு அவசியம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. எனவே இந்த குறும்படங்கள் மூலமாக இளைஞர் சமுதாயம் போதைப் பொருட்களுக்கு எதிராக அதனாலே ஏற்படுகிற கெடுதல்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படுகிற பாதிப்புகள், இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறும்படங்கள் வரவேற்க தகுந்த ஒன்று. முதலாவதாக ஒழுக்கத்தை தந்த நீங்கள் இன்றைக்கு உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது குறும்படமாக உறுதியை தந்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக மத நல்லிணக்கத்துக்காகவும் நாங்கள் குறும்படம் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லுகிற பொழுது, நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கம் என்பது மத நல்லிணக்கம், போதைப் பொருட்களுக்கு எதிராக அமைந்திருக்கக்கூடிய பிரச்சாரம், இவற்றுக்கெல்லாம் முதன்மையான ஒரு அமைப்பாக இன்றைக்கு சிறப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் வாழ்விலே நிச்சயமாக முன்னேற முடியும். எந்த விதமான சவால்களையும் சந்தித்து, எந்த விதமான சோதனைகளையும் சந்தித்து அதிலிருந்து வெளியேற முடியும், வெற்றி பெற முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒருவனாக நாம் இருப்பதற்கு போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கி நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு வழிகாட்டுவதாக இப்படிப்பட்ட குறும்படங்கள் அமைய வேண்டும், அமைந்திருக்கின்றன. எனவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மங்கை என்ற பட்டம் வந்துட்டு தமிழ்நாடு மக்கள் கொடுத்த பட்டம். சன் டிவியில் மங்கைன்னு ஒரு சீரியல் வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதுவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால ஹரிராஜன் கூட மங்கை அப்படி ஒட்டிக்கிச்சு, அதனால மங்கை ஹரிராஜன். மங்கை ஹரிராஜன் இந்த அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் எங்கள் குலதெய்வம் டாக்டர் கலைஞர் ஐயாவின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையிலே இந்த குறும்படத்தினை கோவை ரஃபீக் அவர்கள் தன்னுடைய இயக்கத்தின் சார்பிலே தயாரித்திருக்கிறார். முதல் படம் ஒழுக்கத்தையும் நான் தான் இயக்கினேன், இரண்டாவது படத்தை உறுதியும் நான் தான் இயக்கினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது போல், முதல் படத்தில் ஒழுக்கத்தோடு இருந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அதை உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூட அதை அந்த அர்த்தத்தில் எடுக்கவில்லை. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை அழகாக சொன்னார்கள். அதனால் இந்த வேலையிலே அவரும் கலைத்துறையிலே மிகுந்த ஈடுபாடு உள்ளவர். மேலும் கலைத்துறை தொழிலினருக்கு எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்களை ஊக்குவித்தவர், உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த வேலையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கலைவாணர் அரங்கத்திலே ஒரு பிரம்மாண்ட விழாவை எடுத்து அதிலே உறுதிமொழி எடுத்து இதை துவக்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த குறும்படத்தினை நாங்களும் தொடர்ந்து வெளியீடு செய்திருக்கிறோம்.
மாண்புமிகு கலைஞர் ஐயா அவரிடத்திலே நான் பணிபுரிந்தவன். அந்த வகையிலே எங்கள் குலதெய்வம் என்று நான் அடிக்கடி அவர்களை சொல்வதிலே பெருமைப்பட்டுக் கொள்வேன். இந்த இனிய விழாவை மாண்புமிகு சிறுபான்மையின் மற்றும் வெளிநாட்டு நலன்வாழ் அமைச்சர் மாண்புமிகு திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஐயா அவர்கள் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் திடீரென்று அவருடைய புரோகிராம் மாறியதால் இங்கே வர இயலவில்லை என்று சொன்னார்கள். எப்பொழுதுமே அழைத்தால் உடனே ஓடி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர். இன்றைய தினம் வரவில்லை, பணியின் காரணமாக வரவில்லை. அதை ஈடு செய்யும் வகையிலே நமது சட்டத்துறை அமைச்சர் ஐயா அவர்கள் மிகவும் அழகாக பேசி இந்த பல கருத்துக்களை வலியுறுத்தி பேசினார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியை தெரிவிக்கிறோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஊடக பத்திரிகை அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்திருக்க அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகிறேன். நன்றி. தேசிய கீதம்.